சகோதரி ஜோஸ்பின் மேரிசெல்லா அவர்கள் நிறை வாழ்வின் நுழைவாயிலில் நுழைந்து நிலை வாழ்வின் இன்பத்தை அனுபவிக்க அவர்களுக்காக இத்திருப்பணியில் ஜெபிப்போம். மேலும் அவர்களை பிரிந்து வாழும் நாம் சபை சகோதரிகள், சிறப்பாக சகோதரி அகஸ்டின் சகாயம், அவர்களின் உடன்பிறப்புகள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இறைவன் தாமே தேற்றி ஆறுதல் தந்திட ஜெபிப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார்கள், ஆண்டவர் இயேசு தந்தையாகிய இறைவனின் இரக்கத்தின் முகம் என்று கூறுவார். நமது சகோதரியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பணியையும் நிறைவாக செய்து முடித்தார், எந்த ஒரு குறையும் வைத்ததில்லை. இயேசுவை பற்றி விவிலியத்திலே நாம் வாசிப்போம், குழந்தை இயேசு வளர்ந்து கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவராக ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார் என்று நாம் விவிலியத்திலே வாசிப்போம். இந்த வார்த்தைகள் நமது சகோதரி அவர்களுக்கு மிக அழகாக பொருந்துகிறது. இரவு பிறந்த அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுத் தருவீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான உரிய என் ரத்தத்தின் கீழ்தான். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.